ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாட்டிற்கு அடுத்த 5 நாட்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை மையம். May 2, 3, 4 ஆகிய தேதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என தகவல். வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும். அதற்கடுத்த 2 நாட்களுக்கு இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் காசி, அயோத்தி என புண்ணிய தலங்களில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தீவிரவாதிகளை தப்பவிட்ட காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்றும் மகாராஷ்டிராவில் பிரச்சாரத்தில் கேள்வி. காவி தீவிரவாதம் என்ற பழி சுமத்தி அப்பாவி இந்துக்கள் சிறையில் தள்ளப்பட்டனர். புனே பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. நடந்து முடிந்துள்ள 2ம் கட்ட வாக்குப்பதிவில் பாஜக கூட்டணி 100க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் கருத்து. 400 இடங்களில் வெற்றி பெற்றால் பாஜக இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிடும் என்று காங்கிரஸ் பொய் தகவலை பரப்பி வருவதாக அமித்ஷா கருத்து. பட்டியலினத்தவர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுக்கு பாஜக எப்போதுமே ஆதரவளித்து வருவதாகவும் பேச்சு. மணிப்பூரில் 6 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தொடங்கியது. வன்முறை நிகழ்ந்த வாக்குச்சாவடிகள் என்பதால் கூடுதல் பாதுகாப்பு. உழைக்கும் தொழிலாளர் குடும்பங்கள் கல்வி பொருளாதார நிலைகளில் உயர்ந்து உன்னத நிலை பெற வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் மே தின வாழ்த்து. திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் தொழிலாளர்களுக்கு பல்வேறு புதிய திட்டங்களை கடந்த 3 ஆண்டுகளில் நிறைவேற்றி வருவதாகவும் அறிக்கை. கோவையில் நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட மறுப்பு. வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் எவ்வித உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். ஈரோடு சித்தோடு பொறியியல் கல்லூரியில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையின் சிசிடிவி காட்சிகள் திரையிடப்படும் டிஸ்பிளேயில் கோளாறு. தொழில்நுட்ப கோளாறு உடனடியாக சரி செய்யப்பட்டதாகவும் சிசிடிவி காட்சிகள் அனைத்தும் பதிவாகி இருப்பதாகவும் மாவட்ட தேர்தல் அதிகாரி விளக்கம். விக்கிரவாண்டி சட்டசபை இடைத்தேர்தலுக்கான தேதியை நாளைக்குள் அறிவிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல். மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவோடு இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு. கந்தர்வக்கோட்டை அருகே குருவாண்டான் தெரு மேல்நிலை தொட்டியில் கலக்கப்பட்டிருந்தது மாட்டுச்சாணம் அல்ல என அதிகாரிகள் தகவல். தொட்டியில் சேகரிக்கப்பட்ட நீர் மாதிரியில் நோய்கிருமி தொற்றுகள் எதுவும் இல்லை என பகுப்பாய்வக அறிக்கை மூலம் தெரியவந்திருப்பதாகவும் விளக்கம். எங்களால் மேலே வந்தவர் வந்த இடத்தையே காலில் போட்டு மிதிப்பது போல பேசுவதா என வைரமுத்துவுக்கு கங்கை அமரன் கேள்வி. இசை பெரிதா பாடல் வரிகள் பெரிதா என இசை வெளியீட்டு விழாவில் வைரமுத்து பேசியதை விமர்சித்து வீடியோ வெளியீடு. வந்த இடத்தவே காலில் மிதிச்சு உட்கார்ந்து சேரவை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். நெல்லை மாவட்டம் பால்கட்டளை கிராமத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த நபரை மீண்டும் சேர்த்துக் கொள்ள ஊரார் முன்னிலையில் கும்பிட்டு விழ வைத்து தண்டனை. தங்களிடம் உள்ள 2.5 ஏக்கர் கோயில் நிலத்தை அபகரித்ததற்காக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். எந்திரி அவனுக்கு அந்த கருவுண்டுக்கு வாங்கின மாதிரி வாங்கிட்டு உன்ன விட்டுருங்கப்பா. அதெல்லாம் சந்தா பணம் வரிப்பணம் தருவாண்டா. பாலியல் வன்கொடுமை புகாருக்கான பிரஜ்வல் ரேவண்ணாவை மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியிலிருந்து நீக்க முடிவு. அண்ணன் மகனால் குடும்பத்திற்கு தர்ம சங்கடம் என குமாரசாமி கருத்து. கொரோனாவை தடுக்க கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு அரியதாகவே பக்கவிளைவு ஏற்படலாம் என அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் தகவல். கோவிஷீல்டு தடுப்பூசியால் இறப்புகள் மற்றும் உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்படுவதாக பிரிட்டனில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ள நிலையில் விளக்கம். பதஞ்சலி நிறுவனத்தின் 14 பொருட்களுக்கான உரிமத்தை ரத்து செய்தது உத்தரகாண்ட் மாநில அரசு. மருந்து பொருட்கள் சட்டத்தை மீறியதாக பாபா ராம்தேவ் பாலகிருஷ்ணா மீது கிரிமினல் வழக்கு பதிவு.
இந்தியா வல்லரசாவதற்கு முயன்று வரும் நிலையில் தாங்கள் திவாலானதை தடுக்க பிச்சை எடுத்து வருவதாக பாகிஸ்தான் எதிர்க்கட்சித் தலைவர் ஃபஸ்லு ரஹ்மான் பேச்சு. ஆட்சியாளர்களை கைப்பாவையாக்கி மறைமுக சக்திகள் பாகிஸ்தானை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பதாகவும் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பேச்சு. வரும் 2ஆம் தேதி நடைபெறும் லண்டன் மேயர் தேர்தலில் போட்டியிடும் இந்திய வம்சாவளி வேட்பாளர் தருண் குலாத்தி, தற்போதைய மேயரான பாகிஸ்தானை சேர்ந்த சாதிக் கானுக்கு எதிராக தீவிர பிரச்சாரம். ஜூன் மாதம் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு. கேப்டன் ரோஹித் சர்மா காணொலி மூலம் அணி தேர்வர்களுடன் பங்கேற்கிறார். ஆடவர் உலகம் வீட்டியல் உதயம், உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.